ஓகே கேஸ் சம் பேக் வித் அனவர் வீடியோ எல்லாேருக்கும் வணக்கம் ஹோஃப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வீடியோ கொல்ல போகிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு நீங்கள் பர்த்டேவோ எல்லாருக்கும் பெரிய பர்த்டே விஷஸ் அண்டு நம்மளோட துபாய் சீரிஸ் இன்னும் ஒரு ரெண்டு எபிசோடு இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்துடும் அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் பண்ணியிருக்கேன் சி மோர் ஓவர் இது ஒரு பர்சனல் டைரி மாதிரி வச்சுக்கலாமே என் லைஃப்பில் ஸோ நிறைய பேர் அதை பார்க்குறீங்க சில பேர் பார்க்கல தட்ஸ் ஃபைன் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் வ்ளாகிங் அது நம்ம எப்போ பண்ணுறதா தான் இன்னும் மோட்டார் வ்ளாகிங் விட இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஐ கெட் மோர் டைம் டு வ்ளாக் ஸோ பைக்கை விட பட் பைக்கும் வரும் இப்போ வராது வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் மாநாடு எஸ் இந்த மாதம் நடக்கப் போகிற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு இன்றைக்கி இன்றைக்கி இல்லை நேற்று இந்த சென்னையில் ஏர் ஷோ ஒன்று நடந்தது ஸோ நிறைய பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்தாங்க எனக்கு அது பார்க்கும்போது லைவாக டிவியில் ஒரு விஷயம் மைண்டில் தோணுச்சு அந்த இடத்துல அந்த ஒரு ஆங்கர் பண்ணுறாங்கல்ல அவங்க வாய்ஸ்லேருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல கேட்டு அவரோட என்ட்ரி அந்த இடத்துல கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக யோசித்தேன் அந்த விஷோவில் பார்க்கும்போது ஐ திங்க் சி அவருக்கு மாசான ஆடியன்ஸ் இருக்காங்க ஈ கேன் கம் மேபி இன்வைட் பண்ணியிருக்கலாம் பண்ணாம இருக்கலாம் இப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்காரு அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸோ வாட் இஸ் கோட் டாக் இன் தட் தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த ஒரு மாநாட்டில் விக்கிரவாண்டியில் என்ன பேச போகிறாரு என்னென்ன மைண்டில் அவர் வச்சுருக்கார் ஒரு புதுவிதமான அரசியலாக நாங்கள் கொண்டு போக போகிறோம் ஏதோ பேருக்கு நாங்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ப்ரெஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்ததே நிறைய பேர் காண்டாயிடுச்சு அவர் மேலே இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாகிச்சு எல்லாருக்குமே இப்போது அவர் ஒரு நடிகராக பார்த்து இப்போ தலை ஃபேன்ஸு நம்ம ரஜினி சார் ஃபேன்ஸ் இவங்களாம் ஒரு நடிகராக பார்த்துருக்காங்க பட் இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுலேருந்தே வெளியே வர போகிறார் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தளபதி சிக்ஸ்டி நைன் பூஜை பண்ணிட்டாங்க ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க மூவியோட ஷூட்டு தட்ஸ் பி த லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ப்ரொமோட்டே பண்ணுறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் படங்கள் பண்ணுவார் அது விட்டுலாம் அவர் போகமாட்டார் அப்படின்றது என்னோட பர்ஸ்னல் இன்ஸ்டிங்காக தோணுது இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஒரு சினிமா லைஃபுங்க லெட் இட் பி பர்ஸ்னலாக அவர் மார்க்கெட் வேல்யூ விட்டுட்டு உள்ளே வந்து அந்த மாநாட்டில் இஸ் கோன டூ சம்திங் ஆனால் ஒரு பெரிய சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டில் அவர் பேச போகிற விஷயம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வைக்க போகிறாரு அண்ட் அவரோட அரசியல் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது மக்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு ஏன்னா இவர் நம்ம தளபதி பார்த்திங்கன்னா அந்த கட்சி ஆரம்பிக்க போகிறது அனௌன்ஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் அவர் ஃபேஸ் கூட காட்டல அவர் சின்ன ப்ரெஸ் நோட்டு தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிடுச்சு அவர் ஃபேஸில் கூட காட்டி அதெல்லாம் பேசலன்னு சொல்லிட்டு சில பேர் பயங்கர காண்டாயிட்டாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மனுஷன் மேலே ஒரு ஹேட் வச்சுருக்காங்க பட் இதெல்லாத்தையும் தாண்டி நான் இனிமே வரேன் களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போலாம் நிறைய மேட் இமேஜஸ் அவர் சிஎம் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே யார் வேணால் வரலாங்க இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யார் நினச்சாலும் அவங்கள பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ பாலிடிக்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா இப்போ மட்டும் ஏன் நீங்கள் தளபதி தளபதினு பேசுகிறீங்கன்னா அவர் ஒரு நடிகராக சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கேன் எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் நான் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஏதாவது அவரோட கிளிப்பிங்ஸு அவரோட வீடியோஸு நம்ம பண்ண சாங்ஸ் இதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருப்பேன் பட் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் டக்குன்னு மக்களை நல்லது செய்யற போகிறேன்னா சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க ஆப்வியஸ்லி சப்போர்ட் பண்ணுவோம் நான் அதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல ஸோ எனக்கு மொத்த அரசியல்லாம் ஒன்றும் தெரியாது ஐம் லைக் ஜீரோன்னு சொல்லலாம் பட் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அரசியலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வெளியே வரணும் அப்படின்னா துட்டு இருக்கணும் கண்டிப்பாக அந்த மணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் அது இல்லைனா நம்ம இந்தியாவில் அரசியல் பார்த்திங்கன்னா பண்ண முடியாதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு ஃப்ளட்டு வருது எல்லாம் மறந்து போயிடுறாங்க அப்படின்னா அது காரணம் அந்த காசு தான் வரும்போது எல்லாம் திட்டுறாங்க காசு கொடுத்தா சைலண்ட் ஆகிடுறாங்க திஸ் இஸ் ஹவு இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா இந்த ஒரு சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னா அரசியல் வாதியால் முடியாது நமக்கு பிடிச்சிருக்க அந்த பண வியாதி இருக்குல்ல அதை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டா தான் இதெல்லாம் பண்ணவே முடியும் மனுஷன் என்ன பேச போகிறாரு எனக்கு என்ன தெரியலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த டைமில் நான் எந்த ஒரு பிளான்ஸும் வச்சுக்கல வாட் எவர் இட் இஸ் எவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் அலைக்கடலில் க்ரௌடு வந்தாலும் ஒரு ஓரமாக நின்னாவது அதை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் பயங்கர வச்சுருக்கேன் இதுக்கு நடுவில் சில பேர்லாம் ஹேட் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மனுஷனை அப்படி பார்த்துட்டு அது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அரசியலுக்குள்ளே போகும்போது ஸோ இருபத்தி ஏழாம் தேதி பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹோப்ஃபுல்லி அவர் அவர் என்ன மக்களுக்கு சொல்ல வர்றாரு அப்படின்றத ஒரு ஃபுல் பிளான் இருந்தார் அப்படின்னா நல்லதே நடக்கும் சினிமாவில் இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் நல்லது பண்ணும்போது சப்போர்ட் பண்ணலாம் இல்லை தப்பே கிடையாது இல்லை ஒரு ஒரு மாற்றம் வேணுங்க கண்டிப்பாக நான் இது ஏதோ தளபதி ஃபேனாலாம் நான் சொல்லலை ஒரு மாற்றம் வேணுமே அவர் நல்லா ஏதோ பண்ண போகிறார் மக்களுக்கு அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு ஒரு நல்ல விஷயனோடு இருக்கார் நிறைய தடைகள்லாம் இருக்கார் சினிமா கெரியரில் ஐ திங்க் அரசியல் கெரியரில் தாண்டுவோர்னு நினைக்கிறேன் சினிமாவில் இருக்கும்போது அரசியல் சைட்லேருந்து ஆக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்க அவருக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டார் பட் இப்போ அரசியல்வாதியாக மாறிட்டார் அப்போது பிரச்சனைகள் வந்தால் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட கைஸ் அண்ட் நம்மளோட துபாய் பிளாக் இன்றைக்கி ஈவினிங்கில் நாளைக்கு வந்துடும் நெக்ஸ்ட் டூ பிளாக்ஸு அண்டு தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் குட்டி குட்டி ட்ராவல்ஸ் பண்ணுவோம் ஸோ நோ இஷ்யூஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி மறந்து போனியப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுற அந்த ப்ரோமோவே அந்த ஃபுல் சாங் கண் ஷூட் ஐ திங்க் இந்த வீடியோ நான் இப்போ அந்த ஷூட்காக தான் போயிருப்பேன் நினைக்கிறேன் நல்லா வந்திருக்கு சாங்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் கைஸ் வாட் எவர் இட் இஸ் என் லைஃப்பில் நடக்கிறது ஏதோ நல்லா பண்ணுறேன்னு ஒரு நினப்பு தான் எனக்கு பட் சம்பவம் ஏதோ ஒரு மூலையில் சில பேருக்கு நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் பட் அது எனக்கு பிடிச்ச அந்த பேஷன் அந்த சாங்ஸு மூவிஸில் ஆக்ட் பண்ணுறது இதெல்லாமே எப்போ நமக்கு பெருசாக நிறைவேறும் அப்படின்னா அது எடுத்துட்டுமே அது ரீச் ஆன இடத்துல ரீச் தான் அது உங்களால் மட்டும்தான் முடியும் அண்ட் சிரிக்கிறது மதிப்பு இல்லை மட்டும் தான் எனக்கு தெரிகிறது என் என்று கொஞ்சம்